ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் காலேஜை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவர்மெண்ட் கீழ்ப்பாக்க மெடிக்கல் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், அண்ட் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ, அண்ட் ஒன் இயருக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ராஜூஸ் பாரஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒரு சில காலேஜை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கவர்மெண்ட் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜை பற்றி பார்க்கலாம். சரி, இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். டோட்டலாக இந்த காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு 150 சீட்ஸ் வந்து இருக்குது. அந்த 150 சீட்ஸில் 15% வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து பிரிப்போம். அதில் 22 சீட் வந்து போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85% அப்படின்றது கவர்மெண்ட் கோட்டா, அண்ட் 128 சீட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாவில் ஒரு 118 சீட்ஸ் வந்துடும், அண்ட் 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் ஒரு 10 சீட்ஸ் வந்து இருக்குது. அப்போ சீட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல் இண்டியாவுக்கு வந்து ஒரு 22 சீட் வந்து போயிடுது, அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாவுக்கு ஒரு 118 சீட்டு, அண்ட் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஒரு 10 சீட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இது வந்து சீட் மேட்ரிக்ஸ். இப்போ வந்து இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸ் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸு அண்ட் எதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். 13,610 ரூபாய் இது நீங்கள் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜிலே வந்து இவ்வளோ ஃபீஸ் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதால இந்த ஃபீஸ் தான் வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை தவிர ஹாஸ்டல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸு. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா, 2022க்கான ரவுண்ட் 1 கட் ஆஃப் மார்க்குங்க வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் நான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மார்க்குக்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். சரிங்களா. ஓசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 630 மார்க் லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சிது, இந்த வருஷம் அட்லீஸ்ட் 635 ஆச்சுக்கு நீங்கள் எய்ம் பண்ணணும். பிசிக்கு 621 சீட்டு கிடச்சிருக்கு, 630 ஆச்சுக்கு நீங்கள் இந்த வருஷம் எய்ம் பண்ணணும். பிசிஎம்க்கு 616 சீட்டு கிடச்சிருக்கு, இந்த வருஷம் 625 ஆச்சுக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். அண்ட் எம்பிசி அண்ட் டிசி டிஎன்சிக்கு வந்து 610க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிருக்கு, இந்த வருஷம் வந்து 620 நீங்க எய்ம் பண்ணணும். எஸ்சிக்கு வந்து 521 சீட்டு கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் 525 நீங்க எய்ம் பண்ணணும். எஸ்சிஏக்கு 462 சீட்டு கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் அட்லீஸ்ட் 465 நீங்க எய்ம் பண்ணணும். எஸ்டிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 476 சீட்டு கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் 480 வந்து எய்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்கை வந்து நீங்கள் எய்ம் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு. அண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வந்து எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு லாஸ்ட் இயருக்கு வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கெலாம் வந்து சீட் கிடச்சிச்சு அப்படின்னா பிசி அண்ட் பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கு, டோட்டலாக வந்து 10 சீட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா மேபி ஓசிக்கு வந்து கிடச்சிச்சு, அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா 400 மார்க்குக்கு நீங்கள் மேலே வந்து எடுக்கணும். சரிங்களா. பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 370க்கு வந்து மார்க் சீட்டு கிடச்சிது, இந்த வருஷம் நீங்கள் 375 ஆச்சுக்கு வந்து எய்ம் பண்ணணும் பிசிக்கு. அண்ட் லாஸ்ட் இயருக்கு வந்து பிசிஎம்க்கு 325க்கு சீட்டு கிடச்சிது, இந்த வருஷம் நீங்கள் 330 ஆச்சுக்கு வந்து எய்ம் பண்ணணும் பிசிஎம்க்கு. அடுத்து எம்பிசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 382க்கு சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் நீங்கள் 385 ஆச்சுக்கு வந்து எய்ம் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து எஸ்சிக்கு வந்து 311க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் நீங்கள் 317 ஆச்சுக்கு வந்து எய்ம் பண்ணணும். அண்ட் எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயருக்கு வந்து 358க்கு சீட்டு கிடச்சிச்சு, இந்த வருஷம் 360 ஆச்சுக்கு நீங்கள் எய்ம் பண்ணணும். எஸ்டிக்கு லாஸ்ட் இயர் வந்து சீட் அலோகேட் ஆகலை, சப்போஸ் இந்த வருஷம் வந்து அலோகேட் ஆச்சு அப்படின்னா 320 ஆச்சுக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கேட்டகரிஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த கவர்மெண்ட் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட் இருக்குது, அண்ட் எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும், அண்ட் எக்ஸ்பெக்ட்
நெட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு என்ன காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.